வாவ், செம்ம 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 பிளேஸுங்க. இங்கே அருவியை பார்த்தீங்களா, அப்படியே மேலேருந்து சரிக்கிட்டு வந்தோம்னா அப்படியே சைன் வரலாம். சூப்பர்ல, இங்கே ஒரு அருவி ஓடுது. வாவ் வாவ், இயற்கை காட்சிகள்லாம் பார்த்துட்டு இந்த ஆற்று எல்லாமே பார்த்துட்டு போய் நல்லா தாங்க போயிட்டுருந்துச்சு. ஆனால் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அவங்க எப்பயும் வந்து போகிறவங்களுக்கே வழி மாறி போச்சு. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு வழி மாறி ஒரு இடத்துல நின்று பார்த்தோம்னா அங்கே வழியை காணும். என்னடா பண்ணுறதுன்ட்டு எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு திடீர்னு ஒரு கருப்பு சாமி மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் இல்லாட்டி ரிட்டன் 2 கிலோமீட்டர் நடக்கணும். நீ எங்க காய் ஏறி போறது? அப்படி கிடக்குது. நீ எதுனால சொல்லிட்டு வர நேச்சரிக்கை பாருங்க பாருங்க. சும்மா அந்த வழியிலே நடக்க முடியல. இப்போ இந்த வழி வர, அதாவது மாடுகள் உருவாக்கி வச்ச பாதையில் நடந்து கூட்டு போகிறாங்க. கையில் வீச்சர் ரோட முன்னாடி அவர் வழி காமிச்சிட்டு போகிறார். நல்ல வேலை அவராச்சு இருந்தார் அந்த இடத்துல. ஆள் புடிச்சு நல்ல வேலை, ஆள் இல்லாட்டி அவ்வளோதான், ஒன்றும் செஞ்ச முடியாது. இது மாடு பாதை, இது மாடு பாதை. நீங்கள் போயிருந்தாலும் நீங்கள் அங்கே போயிட்டு திருப்பி இங்கே தான் வந்திருக்கோம். இப்போ அதங்களே இங்கே உள்ளே வந்துட்டு தான் அங்கே திரும்பி வந்தாங்க. அப்புறம் தான் பாவங்க அவங்க வந்தாச்சு. ஏப்பா செருப்பு போட்டோம் இல்லையா? நீங்க தான் கால ரத்தம் வருது. கோயிலுக்கு போறதுனால சில பேர் பாதை யாத்திர மாதிரி செருப்பு போடாம வராங்க. பாவம், வழி மாதிரி போய் முள் கல் முள்ளெல்லாம் கொத்தி ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரே வழியை காட்டிலாட்டி திருப்பி அந்த மலையை சுற்றி வரணும் அப்படிங்கிறாங்க. எப்படியும் 2 மணி நேரம் மறுபடியும் நடக்க வேண்டியது. இட்ட நடந்து மறுபடியும் அங்கிட்டு நீங்கிட்டு நடக்கணும். ரொம்பவே வேறு திருவிழுத்து போயாச்சுங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. செங்குத்தாக நான் பாறையில் ஏறுற மாதிரி ஆயிடுச்சு. பின்னாடி 1 கிலோ வெயிட் இருந்தால் அது நடக்க நடக்க 20 கிலோ வெயிட் ஆகிடுது. ரொம்ப கஷ்டம் பயணம் எல்லாம். லைஃப்லாம் அங்கே மறக்கவே மறக்காதுங்க. அப்படி ஒரு பயணம் ஆயிடுச்சு. செம்ம லோக்கல் டூர் நடந்தே போகும். சூப்பர்.
இந்த வெப்பலே தாங்க முடியல, அவர் மூச்சு வாங்காம போறாரு. பஸ்ஸு பாதை கிடச்சிருச்சா? பஸ்ஸு வந்துருச்சு. பஸ்ஸு அதுதான் பாதை. ரொம்ப நன்றி பஸ்ஸு. இப்போ செல்ஃபி எடுத்தோம் பஸ்ஸு. நன்றி பஸ்ஸு, வழியை காமிச்சதுக்கு. அருவாலோடு நிற்கிற எல்லை கருப்பு மாதிரி அந்த பாறையில் உட்காந்துட்டு இருந்தார். அவர் வழியை எப்படியோ வந்து பாதையை வழியை காமிச்சு விட்டு காமிச்சு விட்டார். அவரோட ஞாபகார்த்தமாக ஒரு ஃபோட்டோஸ் என்றுமே இருக்கும். நன்றி. ஒரு பூச்சி கத்துது பார்த்தீங்களா? பூச்சி வந்து அவ்வளோ தண்ணி வருது வெளியில். அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தோம்னா அப்படியே உடம்புலாம் நினைஞ்சிடும் போல அவ்வளோ தண்ணி வெளியில் விடுது. தற்காலத்துக்கு தாண்டியா இல்லை எப்படின்னு பாருங்க எவ்வளோ தண்ணி வெளியே வரும். அது இருக்கிற மரம் செடியை அடிக்கிற காற்று அதுக்கிட்டேருந்து அதை ஈரத்தை உறிஞ்சு மறுபடியும் அதை அப்படியே வெளியே விடுது அப்படிங்கிறாங்க. இந்த பூச்சி அவ்வளோ தண்ணியை வெளியே விடுது, மழை வர மாதிரியே இருக்கேன். சித்திர வண்டு, வண்டு பேரே சித்திர வண்டு. போக போகிறதுக்கு மழை பெய்யுமில்ல சித்திரைக்கு, அந்த மாதிரி சித்திர வண்டு பேர் வச்சிட்டாங்க போல. நம்ம ஊருமா இல்லை. ஒரு வழியாக கிட்டத்தில் நெருங்கியாச்சுங்க. இங்கேருந்து இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்குது. இதுதான் மஞ்சம்பட்டி ஆறு, பெரிய ஆறு. வெள்ளம் அதெல்லாம் வந்தால் தண்ணி நிறையா வரும்ங்கிறாங்க. இங்கே இந்த ஆற்றுல இருந்தால் நமக்கு அமராவதி டேமுக்கு போய் தண்ணி நிறையுது. மஞ்சம்பட்டி ஆறு இது. அங்கே நம்ம இருக்கிற இடத்துல இருந்து காலையில் நடக்க ஆரம்பித்தோம். இங்கே மதியம் ஆயிடுச்சு. இங்கே ஆற்றுல தான் இங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. மதிய சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு மணி நேரம் தான் அதனால் நடந்து போயிடுவாங்க. இங்கே ரெண்டு ஆறு ஜாயிண்ட் ஆகுது, ஒன்று கேரள ஆறு, இன்னும் நம்ம தமிழ்நாட்டு ஆறு. இப்போ இங்கே முன்னாடி உள்ளது வந்து கேரள ஆறு, அங்கிட்ட கொஞ்சம் தண்ணி வருதுல அது நம்ம தமிழ்நாட்டு ஆறு. ரெஸ்ட் எடுத்தாச்சு, சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. நம்ம இது வரைக்கும் நடந்து வந்துட்டோம். இன்னும் இந்த ஒரு மணி நேரம் இருக்குது, அதில் நம்ம வண்டியில் போகலாம். வண்டியில் போகிறதுக்கு நடந்தே போயிடலாம் போல. பாதையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. மேலே எங்கேயும் தூக்கி தூக்கி போடுதுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், தலைஞ்சி என்கிற அழகான கிராமம் வந்துவிடும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது சேனல் பசுமைப்போர். விவசாயம் என்னும் போர் நடத்திட்டுருக்கோம். தோட்டம் என்னும் போர்க்களத்தில் விவசாயம் என்னும் போர் செய்கிறோம். மம்பட்டி கடப்பறை வாச்சாத்துலாம் தான் நம்மளோட ஆயுதம். இதுக்கு மேலே மஞ்சம்பட்டி சைடு யானைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும்பாங்க. இந்த பார்த்திங்களா, இதுக்கப்புறம் யானையோட சாணங்கள் தான். வண்டியை மறைச்சாலும் மறைச்சது தான். இத்துடன் விடைபெறுவது இயற்கை ரசிகன் விக்னேஷ். நன்றி, வணக்கம்.